நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவரிடத்தில் எவ்வளவு போராடுகிறோம்? பிரியமானவர்களே, ஆபிரகாம் போராடவில்லை, எழுந்தான், புறப்பட்டான். மனைவியிடத்தில் சொன்னதாக நாம் வாசிக்கிறதில்லை, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அதான் விசுவாசம். வருவேன் என்றால் வருவோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சாட்சி, ஆண்டவருடைய நாமம் நம்முடைய குடும்பங்கள் மூலமாக மகிமைப்படுகிறதில்லை, நம்முடைய சபைகள் அலங்கோலமாக இருக்கிறது. பெற்றோர்கள் செய்கிற தவறுல பெரிய தவறு என்ன தெரியுமா? சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அவிசுவாசிகளை தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். நான் காலையில வாசித்தேன், அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நான் பல ஊர்களுக்கு போய் பார்க்கிறேன், என்னுடைய இருதயம் நொறுங்கி போகிறது. காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் செய்கிற தவறு. ஏ, நம்ம எல்லாம் ஆதியாகமம் 24 படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கோம்ல. என்ன இருக்காங்க? பெண்க பார்க்க போனார், சும்மா போய் பெண் பார்த்துட்டு ஏதோ ஒரு பெண்ணை பொறுத்து முடிவு பண்ணிட்டாரா? ஜாமன் எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? ஆண்டவர் உங்களோடு பேசினாரா? ஆண்டவர் உங்களுக்கு இந்த மகன் தான் என்று உறுதி செய்தார்? அவிசுவாசிக்கா தயவுசெய்து ஜாமன் பாரு. It is clearly revealed that we should not marry an unbeliever. அவிசுவாசி திருமணம் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. தயவுசெய்து ஜெபம் பண்ணாதீங்க. நிறைய பேர் ரகசியமாய் போய் சொந்தம் விட்டுறக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் கொடுக்கிற அநேக குடும்பங்களை நான் கண்டிருக்கிறேன். இன்னைக்கும் கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த பெண்ணை அவங்க பெற்றோர்கள் ஒரு அவிசுவாசிக்கு சொந்தக்காரன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மனுஷன் அவிசுவாசி. கூட்டம் நடந்துட்டு இருக்கு. வேகமா வந்து மனைவிட்ட சண்டை போட்டு அந்த மகளை அழைத்து கொண்டு புட்டிங்கி கொண்டு போகிறாங்க. இந்த அதோர காட்சிக்கு காரணம் என்ன? அந்த பெற்றோர்கள். பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்படிய மனம் இல்லை, சொந்தக்காரர்களை பிரியப்படுத்த மனமாக இருந்தாங்க. தேசத்துல எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குங்க. சகரியா எலிசபெத்துக்கு வயதான காலத்துல கர்த்தர் யோவானை கொடுத்தார். அப்போ சகரியா அவிசுவாசத்தினாலே ஊமையா இருக்கிறாங்க. சொந்தக்காரங்களாம் என்ன பேர் வைக்கணும் பிளான் பண்ணாங்க? என்ன பேர் வைக்கணும் பிளான் பண்ணாங்க? யோவான் பேர் வச்சாங்க. நல்ல படிங்க சிஸ்டர். சகரியா பேரிட போனார்கள். அதான் பாரம்பரியம், பழக்கம். எலிசபெத் இல்லை, say no to your relatives. கர்த்தர் சொல்லியிருக்காரு யோவான் பேர் வை. சொந்தக்காரங்க சொல்றாங்க சகரியான் பேர் வைக்கணும். யாருக்கு கீழ்படுகிறது இன்னைக்கு நம்ம? யார் கீழ்படுகிறோம்? சரி, சகரியாட்ட போது விஷயம். ஸ்லேட் வாங்கி எழுதுனார். ஐயோ, இந்த சொந்தக்காரன் கோச்சுக்கு போயிருவாங்க. சொந்த விட்டம் பிரதர், ஆண்டவருடைய உறவு விடுறத பத்தி கவலை கிடையாது. நமக்கு நம்ம பிள்ளைங்களுடைய லைஃப் நாசம் ஆகுறத குறித்து கவலை இல்லை. என் பெண்ணை கேடுகட்டு போனா என்ன? நிறைய பெற்றோர்கள் ஐயோ ஊர்களுக்கு எல்லாம் போனா என் இருதயம் உடைகிறது. சகோதர சகோதரிகளை, பெற்றோர்கள் செய்கிற தவறு. நம்ம பிரதரன் சபை உண்மையான சபையின் சாத்தியம் என்று சொல்லிக்கொண்டு ஏன் பைபிள் எதுக்கு எழுதி வச்சிருக்காரு? எலியேசர் கதை. ஆவியானவர் எதுக்கு எழுதி வச்சிருக்காரு? போய் மூட்டி போட்டு ஜாமன்னா கரெக்டா ஆண்டவர் கொண்டு வர்றாரு. கரெக்டா நேர் வழியா என்னை நடத்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு மறைச்சாரா? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய சொந்த சபையிலே எனக்கு ஒரு பெண்ணை ஒரு ஊழியர் சொன்ன போது நான் முழங்கால் பணிட்டு நான் ஜெபித்த மணி நேரங்கள் கர்த்தர் அறிவான் எங்களா சொல்லி கொடுத்தான். நம்ம சபையை சேர்ந்தவங்க தான் துக்கத்திலும் அதிக துக்கம். என்னோடு பலர் வேலை செய்தார்கள், அநேக விசுவாசிகளும் பணியாற்றினார்கள்.
அந்த நேரங்களில் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட பெரிய தேவதாசன் குறித்து அவர் எப்படியெல்லாம் திருமண நேரத்தில் மூப்பர்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. தேவனுடைய சித்தம் தான் பார்க்க மாட்டோம். நான் சபையில் இதுவரைக்குங்க எந்த மூப்பர்கள் திருமணத்தில் ஒழுங்கு செய்யும் போது இது தேவனுடைய சித்தம் தானா என்று காத்திருக்கிற பெற்றோர்களை நான் பார்க்கவில்லை. நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Do not be foolish, but understand what the will of the Lord is. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை தேடாமல் நாம் செய்கிற எல்லாமே முட்டாள்தனமானது. ஒத்துக்கொள்கிறீங்களா? ஆதியாகமம் 24 அதிகாரம் எதுக்கு எழுதி வச்சிருக்காரு? For our learning, நாம் கற்றுக்கொள்வதற்கு. நம்ம அதெல்லாம் கற்றுக்க மாட்டோம். பிரியமான பெற்றோர்களை, நம்மளே ஒழுங்கா இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்கா இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. வீட்டில் கீழ்ப்படிதலை பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அப்போதான் நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது புருஷர்கள் கீழ்ப்படிவார்கள். வீட்டில் முரட்டாட்டம் செய்கிற பெண்கள் இருக்கும்போது பெண் பிள்ளைகள் எப்படி நாளைக்கு போகிற வீட்டில் அடங்கி நடப்பார்கள்? புருஷன் தான் மனைவியினிடத்தில் அன்பாக இருக்கிறதை வீட்டில் இருக்கக்கூடிய மகன் கற்றுக்கொள்ள வேண்டும். தப்பான காரியத்தெல்லாம் போய் கத்துட்டு வரலாம் வெளியில, வீட்டிலேயே நம்ம சாட்சி இல்லை. நம்ம என்ன ஊழியை செய்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வசனம் கற்றுக் கொடுக்குறோம்? 119 சங்கீதம் எல்லாருக்கும் முன்னால சொல்ல வச்சு கை தாட்டு வாங்குற அந்த பெண் கணவனோட வாழ துப்பில்லை. பெரிய ஆவிக்குரிய பெண்ணாக வெளியே காண்பித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகனை. பெரிய ஆவிக்குரிய ஊழியக்காரனை வழங்க போற வீட்டுல துப்பில்ல புருஷனோடு சேர்ந்து வாழ்றதுக்கு. பாவத்தை அறிக்கை செஞ்சு புருஷனோடு ஒப்புரவாக மனதில்லை. நீ என்ன வளர்க்க போற? கடினம், கடினம் இருதயம். ஏ, இதெல்லாம் விளக்க வேண்டியது இருக்கா? ரேங்க் அண்டர் சப்மிட்னா மிலிட்ரியில பார்த்தீங்கன்னா மேல ஒரு அதிகாரி இருப்பார், கீழப்பார். எந்த ராணுவம் மேலதிகாரி கீழதிகாரி 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 கீழ்படுகிறதோ அந்த ராணுவம் நிச்சயம் வெற்றி பெறும். கீழ்படியாமல் போகிற எந்த ராணுவம் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அலெக்சாண்டர் இருந்தார்ல, அலெக்சாண்டர் த கிரேட், அவர் தன்னுடைய ராணுவத்திலே அவர் உலகம் உள்ளவன் செய்தார். தோல்வியே அவருடைய சரித்திரத்தில் கிடையாது. அதற்கு ஒரு மூல காரணம் உண்டு, ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதனுடைய ரகசியம் என்னவென்றால், அவர் குதிரைகளை தன்னுடைய படையிலே சேர்க்கக்கூடிய முறை என்ன செய்வாராம்? சில குதிரைகளை தன்னுடைய படையிலே சேர்க்க வேண்டும். குதிரை பயிற்சியாளனை அழைத்து குதிரைக்கு பயிற்சி கொடு என்று சொல்லுவார். அந்த குதிரை வீரன் குதிரைகளுக்கு பயிற்சி கொடுப்பார். கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதற்கான குதிரைகளுக்கு தேர்வு நடக்கும். என்ன தேர்வு? எழுத்து தேர்வு அல்ல, நேர்முக தேர்வு அல்ல, இது ரெண்டும் அதனால செய்ய முடியாது. அதற்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட் என்றால், இந்த குதிரை வீரன் 3 அந்த குதிரைகளை பற்றி போடுவான். அலெக்சாண்டர் வந்து நிற்பார். அப்போ திடீரென்று அவருக்கு முன்னாலே இந்த குதிரை பயிற்சியாளர் முன்னாலே உணவு தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். குதிரைகளை பார்த்து, பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகளை பார்த்து உணவை தண்ணீரை சாப்பிடுங்கள் என்று கட்டளையிடுவான். 3 பட்டினியாய் கிடக்கிற அந்த குதிரைகள் வேகமாக பாய்ந்து செல்லும். பாய்ந்து செல்லுகிற வேளையிலே திடீரென்று ஒரு கட்டளை குதிரை வீரன் போடுவார், நில்லுங்கள், அப்படியே திரும்பி வாருங்கள் என்று கட்டளை வரும். இந்த குதிரைகள் என்ன யோசிக்கும்? பாவி, 3 எங்களை பட்டினி போட்டாய், இப்பொழுது ஆசையாய் சாப்பிடலாம் என்று ஓடுகிற நேரத்தில் நின்று திரும்பி வாருங்கள் என்று கட்டளை வருகிறது. சில குதிரைகள் கீழ்ப்படியாது, வேகமாக போய் தன்னுடைய தாகத்தை தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளும். அப்படிப்பட்ட குதிரைகள் இராணுவத்திலே சேர்க்கப்படாது. எந்த குதிரைகள் நின்று குதிரை பயிற்சியாளருடைய சத்தத்தை கேட்டு திரும்பி வருகிறதோ அந்த குதிரைகள் மட்டும்தான்
அலெக்சாண்டருடைய படையிலே சேர்த்து கொள்ளப்படும். இப்ப சொல்லுங்க, ஒரு சாதாரண அலெக்சாண்டர் தன்னுடைய படைக்கு இந்த மாதிரி ஒரு வச்சிருக்கிறார்னா, ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய படையில பயன்படுத்துவார்கள் நினைக்கிறீர்களா? தோல்வியே இல்லை அலெக்சாண்டருக்கு. நம்முடைய சபைகள் தோல்வி அடைந்திருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள். இப்ப வேலைக்காரர் பற்றி சொல்லியிருக்கு. நான் ஒரு அரசு துறையிலே பணியாற்றுகிறேன். பல்வேறு சபைகளை சேர்ந்த பல்வேறு விசுவாசிகள் பணியாற்றுகிறார்கள். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானவங்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவலற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து இல்லை. சாட்சி இல்லை, சாட்சி இல்லை. என்ன ஊழியம், என்ன செய்கிறது? நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, அப்படிதான் பவுல் எழுதுகிறார் ஆறாம் வசனத்தில். கிறிஸ்துவின் ஊழிய, நான் கிறிஸ்துவின் ஊழியராக இந்திய ரயில்வேலே பணியாற்றுகிறேன். I am a servant of Christ. ஒரு ஊழியர் அப்படிதான் சொன்னார், you are serving earthly kingdom, we are serving heavenly kingdom. பிரதர், தப்பு, பைபிளை போய் நல்லா படிங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல மட்டும் இல்ல, கொலோசியர் 3:24 பவுல் அப்படிதான் சொல்றார், you are serving the Lord Christ. வேலையிலே உண்மையாய் நான் இராவிட்டால் மேடைக்கு ஏறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. செக்யூலர் சேக்ரட் என்றெல்லாம் பைபிள் பிரிச்சு சொல்லலங்க, நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம். He is in a secular job. No. யோசேப்ப மேல கொண்டு வந்தது யாரு? அவன் யாருடைய சித்தத்தை செய்யறான்? தானியேலை யார் பிடிச்சது மேல கொண்டு போனது? தேவன். அங்க செஞ்சது யாருடைய சித்தத்தை? அவன் செக்குலர் ஜாப், சர்ச்சுக்கு வந்த ஒரு வேஷம், வெளியில போன ஒரு வேஷம் செஞ்சானான். இந்த மாதிரி மனப்பான்மை நம்முடைய விசுவாசிகள்கிட்ட இல்லை. சபையில வந்தா ஒரு வேஷம், வெளியில போனா ஒரு வேஷம். என்ன உண்மையா நீங்க கண்டுபிடிக்கணும்னா மேடையில பாக்காதீங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்க. நான் தகப்பனாக புருஷனாக நான் வீட்டில் எப்படி நடந்து கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்துக்கு வாருங்கள். நான் வேலைக்காரனாக என் எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறேன், எப்படி கபடற்ற மனதோடு கிறிஸ்துவுக்கு பணியாற்றுகிறேன் என்பதை பாருங்கள். மேடையில பார்க்காதீங்க, சர்ச்சில் என்ன பார்க்காதீங்க. இதான் ரியல் விசுவாசி, உண்மையான விசுவாசிக்கு அடையாளம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து கொஞ்சம் பாடல்களை பாடி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அப்பத்தை பிட்டு சாப்பிட்டு திராட்சரசம் குடித்து வசனம் கேட்டுவிட்டு நாம் போய் நாம் இஷ்டப்படி வாழலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதல்ல பிரியமான்களே கிறிஸ்தவ வாழ்க்கை, இதல்ல விசுவாச வாழ்க்கை, இதல்ல. எங்கும் கீழ்ப்படுதல், எதிலும் கீழ்ப்படுதல் இருக்கிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். பவுல் எந்த பகுதியும் விடல. எஜமான்களே, இன்னைக்கு எனக்கு தெரியும், ஊழியத்தில் பிரகாசிக்கிற அநேக எஜமான்கள் தங்கள் வேலைக்காரரை கேவலமாக நடத்துகிறார்கள். நான் பேரோட சொல்ல முடியும், ஆஹா, ஊழியன் வந்துட்டீங்க, அவங்களை அடிக்க முடியாது. ஆனா அவங்க ஆபீஸ்ல போய் பாருங்க, தங்க கீழே வேலை செய்யறவங்களை பொய் குற்றச்சாட்டு சாட்டி அவர்களை கேவலமாய் நடத்தி வேலையை விட்டு தூங்குகிற அநேக எஜமான்களை நான் அறிவேன். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவர்களிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். எஜமான்களே, கீழ்ப்படுதல் எங்கே ஆனது? என் கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், நான் எப்படி வேணா நடத்துக்கிறேன். இல்ல, ஃப்ராட் பண்ற அநேக எஜமான்கள் நம்முடைய சபையில இருக்காங்க. அரசாங்கத்தை ஏமாற்றுகிற நிறைய சகோதரர்கள் நம்முடைய சபையில இருக்காங்க. அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு கர்த்தருடைய காணிக்கை போடாதீங்க, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. ராயனுக்கு போறது போச்சான்னு நம்ம பார்க்கணும். எவ்வளவு பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா? டிபார்ட்மெண்ட் விசுவாசிகள், ஊழியம் செய்யக்கூடிய மக்கள், சொந்த வீட்டை வைத்துக் கொண்டு வாடகை வீட்டிலே குடியிருப்பதாக ரசீது கொடுத்து அரசாங்கத்தை ஏமாற்றி வரி சலுகைகளை பெறுகிற அநேக விசுவாசிகளை நான் அறிவேன். பெரியமானவர்களை கொஞ்சத்துல உண்மையா இல்லைன்னா என்னத்துல நம்ம உண்மையா இருக்க போறோம்? குடும்பத்துல உண்மை இல்லை, சபையிலே உண்மை இல்லை, சமுதாயத்துல உண்மை இல்லை, கீழ்ப்படிதலும் கிடையாது, மாயமானம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்திலே கீழ்ப்படியலதான் ஆபிரகாம் அளவுக்கு நம்ம எங்க போறது? வாட் எ ஸ்டாண்டர்ட் ஹீ மெயின்டெயின். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மனைவியை நேசினா நேசிச்சு போயிடுவான், உன்னுடைய கீழே நிறைய தொழிலாளர்கள் வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீ கடும் சொல்ல விட்டுனா ஈஸி. அவங்களுக்கு இதெல்லாம் மிகவும் கஷ்டமான ஒரு காரியத்தை பாருங்க. இதெல்லாம் மிக தலை சிறந்த உதாரணம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. என் குமாரனே சிலுவிலே பலியாக வேண்டும். உன்னை கேவலப்படுத்துவார்கள், உன்னை கண்ணத்தில் அறைவார்கள், முகத்திலே காரி துப்புவார்கள், சாட்டையினால் அடிப்பார்கள், குற்றவாளியை போல இழுத்து செல்வார்கள், சிலுவில அறையும் போது உன்னை கேவலமாய் பேசுவார்கள். பிதாவே உன்னை சித்தத்தை செய்ய வருகிறேன். எதுவாயிருந்தாலும் சரி, மரண வரையிலும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினான். இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிட்டு தெரியுமா? நம்ம கிறிஸ்துவை புகழுகிறவராக மாறிப்போம். Admirers, not imitators. நாம் கிறிஸ்துவை புகழுகிறவர்களாக மட்டும் மாறினோமே அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இல்லை. தாழ்மையை குறித்து பேச சொன்னா நம்ம சபையில அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவாங்க. ஆனா தாழ்மை இருக்கா? ஏன் வாழ்க்கையில் இருக்கா? இல்லை. கீழ்ப்படிதலை குறித்து பேச சொன்னீங்கன்னா எபிரேயர் என்ன சொல்லுது, கிரேக்க மொழி என்ன சொல்லுது, அதனுடைய பதம் என்ன, பகுத்து பிரிச்சு அப்படியே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆனா கீழ்ப்படிதல் இருக்கா? இல்லை இல்லை. பிரியமா, கீழ்ப்படியாத ஒரே காரணத்திற்காக தன் சவல் தள்ளப்பட்டான். அவன் கர்த்தரை தொழுது கொண்டே இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் அவன் கூட பேசுறது நிறுத்திட்டாரு. ஏன்? பேசி பிரயோஜனம் இல்லை. பேசி என்ன பண்ண போறான்? கீழ்ப்படிய மாட்டேன்ட்டான். அவனுடைய இருதயம் கீழ்ப்படிய மறுத்து விட்டது. கர்த்தர் பேசுகிறதை நிறுத்தி விட்டான். நம்மோடு ஏன் கர்த்தர் பேசுகிறது இல்லை? கடைசியை கர்த்தர் நம்மகிட்ட எப்ப பேசினாரு? கர்த்தர் பேசுகிறாரா? நிச்சயம் பேசுகிறார். என்னுடைய தேவன் செத்து போனவர் அல்ல, உயிருள்ள தேவன். அது உண்மையான அவர் என்னோடு பேசுகிறார். வேத வசனத்தில் சகோதர சகோதரிகளே, வீட்டுல போய் திரும்ப திரும்ப அந்த பகுதியை படிங்க. எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றும் காரணம் நம்முடைய இருதய கடினம். இருதயம் கடினம், நம்ம இருதயமே நம்ம ஏமாத்திட்டு இருக்கு. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யான்? நமக்கு தெரியாது. என் இருதயம் எப்படிப்பட்டது என்று எனக்கே தெரியாது. எவ்வளவு நான் முரட்டாட்டம் செய்கிறேன், கீழ்ப்படிய மாட்டேங்க, இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருக்கிறது, சபையினுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கீழ்ப்படியாமல், ஒரே காரணம் டிஸ்ஒபீடியன்ஸ். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினால்தானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். முழு உலகமே இவ்வளவு சின்ன பின்னம் ஆனதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. இதை குறிச்சு பிரசங்கம் பண்ணுன்னா அருமையா பிரசங்கம் பண்ணிவிட்டேன்.
அருமையான சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உனக்கு நான் கீழ்ப்படுகணுமா? நாங்கள் அவங்களுக்கு அடிமைகளா? இப்படிதான் பெண்கள் பேசுகிறாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிப்பதில்லை. ஒரு பெண் அப்படிதான் இருந்தது. வாலிப பருவத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரே வேதனை. இந்த பிள்ளை அடங்கா பிள்ளையாக வளர்த்தது. வாலிப பருவம் வேதையை ஒரு பையனை நேசித்து அந்த பையனை தான் திருமணம் செய்து கொள்வேன். அடம் பிடித்த பிள்ளை. சரி, அவங்க அம்மா வேண்டாம் இருப்பாக திருமணம் செய்து வைத்துவிட்டாங்க. கொஞ்ச நாள்ல செய்தி வந்தது, அந்த பெண் செத்து போனான். ஏன் தெரியுமா? வாசிக்கலாமா? எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாய், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால், பூமியிலே நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால், தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக. இந்த மனப்பாடமா அறிஞ்சு நம்ம நிறைய நேரங்களில் கிழிப்புள்ள வரையாற்றோம். இந்த கிளி உட்கார வச்சு நான் 2 சொல்லி கொடுத்தேன்னு வச்சுங்க, சீக்கிரத்தில் பேசிடும். அதுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இருக்கா? புரிஞ்சுக்குமா? இப்படிதான் நம்முடைய சபை நிலைமை. வாசனை கேட்டீங்க, அந்த பொண்ணு சொல்லி பாருங்க, 119 சங்கீதம். ஆஹா, என்னமா சொல்லி கொடுக்குற அந்த வசனம்! உன் பையனை கிளிப்புள்ளி ஆகிட்டே கிளி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? கீழ்ப்படியாமல் இருக்கும் போது இந்த வசனங்களை மனப்பாடமாய் சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளையின் பரிதாபகரமான முடிவு. நன்றாயிருக்க வேண்டிய பிள்ளை, வாழ்நாள் நீடித்து வாழ வேண்டிய பிள்ளை இறந்து போனது. என்னன்னு தெரியல அந்த பிள்ளை. அதுக்குள்ள அவங்க வீட்டில் போய் படாத பாடு. ஏன் நமக்கு புரிய மாட்டேன்? கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று போகக்கூடியது. அடுத்தது விசுவாசமும் தாழ்மையும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஆபகூக்கின் புஸ்தகம் 2:4 ஆபகூக்கின் புஸ்தகம் 2:4 ஆபகூக் 2:4 இதோ அகங்காரியா இருக்கிறானே. அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. அடுத்து யார் இருக்கா?